ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆகஸ்ட் 3rd அன்னைக்கு எடுத்த ஈவினிங் வ்ளாக் இது. யூஸ்வலாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கிச்சனில் இருப்போம், க்ளீன் பண்ணுவோம், பார்க் போவோம், வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் டைமிங் வேரி ஆகும். சம்டைம்ஸ் கடைக்கு போவோம், பார்க் போவோம், இல்லை சம்டைம்ஸ் வீட்டிலே இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி வந்து மதியம் சாப்பிட்டு எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை, நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். நான் ரெஸ்ட் எடுத்து தான் வேலை வைப்பேன். என்னோடய ப்ரையாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து மதியம் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈவினிங் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ அந்த டைமில் அப்படியே ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா டீ சாப்பிடுவாங்க ஈவினிங்கு. நான் வந்து காஃபி சாப்பிடுவேன், ஹஸ்பண்ட் வந்து டீ சாப்பிடுவாங்க. ஸோ அவருக்கு வந்து சுடுதண்ணி போட்டு அந்த டீ வச்சுட்ருக்கேன். ஸோ கெட்டில் வந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே எங்கெங்கெல்லாம் தண்ணி ஊற்றுமோ அதை சுடுதண்ணியாக ஊற்றிடுறது. ஸோ தட் நமக்கு வந்து வேலை சீக்கிரம் ஆகும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் டீனாவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஏலக்காய் இது ரெண்டுமே போட்டிருக்கோம். ஏலக்காய் இல்லைனாலும் அட்லீஸ்ட் இஞ்சி மட்டுமாச்சு நான் வந்து போட்டு செய்வேன். டீ 2 டேபிள்ஸ்பூன் வந்து டீ தூள் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுவேன். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விடுவேன். அப்புறம் பால் போட்டு ஒரு கொதி வந்தவொடனே நிறுத்திடுவேன். ஜஸ்ட் அதை பாயில் பண்ணுற வரைக்கும் தான். சுகரும் வந்து பார்த்திங்கன்னா பால் ஊற்றும் போதே வந்து சுகரும் அதுக்கு தேவையானது போட்டால் சூப்பராக வந்து கம்மன் டீ ரெடி ஆகிடும். பட் நம்ம வந்து எனக்கு வந்து காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி பாப்பா அது வந்து ஒரு 15-20 டேஸ் வந்து இப்படி ஆகிடும், ஸோ அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்க்காக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்கும். கிட்டத்தட்ட 8:30 தான் சன்செட் ஆகுது ஸ்டில் இன்னும். ஸோ அதனால் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக க்ளவுடியாக இருக்கும், வெயில் பயங்கரமாக அடிக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் இது எனக்கு வந்து ஒரு 1/2 hour வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். டைம் இருந்தது, ஸோ எனக்கும் எனர்ஜி இருந்தது செய்கிறதுக்கு. ஸோ காஃபி முடிச்சுட்டு இந்த வேலை முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து பாம்பே சட்னி செய்யலான்னு தோசை மாவு அன்றைக்கி தான் அரைச்சிருந்தேன். ஸோ பாம்பே சட்னி செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு சட்னி வேறு எதுவும் இல்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டு செய்யுங்க பாருங்கள், நல்லா இருக்கும். அதோடய வாசனையும் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் அது ஒரு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டிங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக காரமாக வரும் இது, ஏன்னா பின்னாடி வந்து மிளகாத்தூளும் நம்ம சேர்ப்போம். ஸோ பச்சை மிளகாய் போட்டு கூடவே வந்து ஒரு 1/2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். ஜஸ்ட்டு வதங்கினா போகுதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு கிடையாது. நல்லா வதங்கிட்ட பின்னாடி தக்காளி வந்து ஒரு 1/2 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், சும்மா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக புதினா ஜஸ்ட் ஒரு 2 இலை கிள்ளி போட்டிருக்கேன். இதுவுமே வந்து வாசனைக்கு தான். ஸோ இதை நல்லா மசிச்சு விடுங்க, இந்த தக்காளி வந்து சாஃப்டாகி வரட்டும். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அந்த கரண்டியை வச்சு. மசிச்சுட்டு இதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா 2 தான் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள். நல்லா ஏற்கனவே பச்சை மிளகா அந்த ஒரு காரமும் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ உங்கள் மிளகாத்தூள் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அந்த தக்காளியோடு சேர்த்து வதக்கிட்டு இதில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் பிளெயின் வாட்டர் ஊற்றினாலும் சரி, சரி நான் சொன்ன மாதிரி கெட்டில் இருக்கிறதுனால ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். ஸோ 1/2 கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக. அது கொதிச்சுட்டு இருக்கும்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படியே கூட ஊற்றலாம். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃபில்டரில் வந்து வடிக்கட்டுப்பேன். எனக்கு அந்த ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பட்டுச்சுன்னா அது பாஸ்கருக்கு பிடிக்காத ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் நான் வடிக்கட்டி அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது 5 மினிட்ஸ் கொதிச்ச பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டி போட்டுட்டு நல்லா விகரசாக இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். ஸோ ஒரு செகண்ட் அப்படி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கட்டி விழுந்துடும். அது கூட வந்து ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடியாக தான் பிடிக்கும், ரொம்ப சட்னி கெட்டி சட்னி விட லிக்விட் மாதிரி இருக்கும். பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க, ஏன் கடலை மாவு சட்னி அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ தண்ணி வேணுன்ற அளவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த கடலை மாவு வாசனை போகிறதுக்கு ஒரு 3-5 நிமிஷம் திரும்ப க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறங்கிருங்க. ஒரு 7-7 ஹால்க்காக வந்து பார்த்திங்கன்னா பார்க் போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி சைட் டிஷ் ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டு தான் பார்க்குக்கு போவோம். ஸோ அந்த அன்னைக்கு நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. இது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்க பார்க் தான், லைக் 5-10 மினிட்ஸ் ட்ராவல் தான். பட் இதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரித்திகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் வருவாங்கன்றதுனால அங்கே போய் ஒரு 8:30 வரைக்குமே அங்கே தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு வந்து ஆல்ரெடி நான் வந்து இன்னைக்கு காலையில் தான் ஆட்டி வச்சுருந்தேன், அது நல்லா புளிச்சு வந்திருந்தது.
ஸோ தோசை மாவுக்கு அரைச்சிப்பேன். யூஸ்வலாக வந்து சப்போஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்படின்னா பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி வேணுன்ற அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு வெளியில் வச்சுட்டு போயிடுவேன். அப்போ தோசை நல்லா ஒரு டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து நம்ம வந்து உப்பு போட்டு கரைக்கிறத விட நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடி எடுத்து வச்சோன்னா அது நார்மல் டெம்பரேச்சரில் நல்லா தோசை வரும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் அப்படியே எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் நிறைய பேர் பேக்கிங் சோடா போடுவாங்க, நான் பேக்கிங் சோடாவும் போட மாட்டேன். அது போட்டாலுமே நல்லா தோசை நல்லா வரும். நான் ஏன் போடுறது இல்லைன்னா அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ கேக் அதுக்கெல்லாம் நமக்கு வந்து வேணுன்றதுனால போடுறோம். இது ஆப்ஷனல் மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ அதனால் வந்து நான் போடுறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரித்திகாக்கு வந்து தோசை சுட்டு, அவளுக்கே வந்து பார்த்திங்கன்னா 9 மணி ஆகிடுச்சு. ஸோ அவளுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிட்டு தான் நான் வந்து பாஸ்கருக்கு சொன்னோம். நான் ஈவினிங்கே சாப்பிட்ருவேன், லைக் நான் 6:00 வந்து என்னோடய டின்னரை முடிச்சிருவேன். ரித்திகாக்கு யூஷுவலாக 7:00 அப்படியே டின்னர் கொடுத்துருவேன். பட் இப்போ இந்த டே லைட் சேவிங்னால பார்க்குக்கு லேட்டாக போயிட்டு வரதுனால லேட் ஆகிடுது. அவள் முன்னாடி சாப்பாடு கொடுத்துட்டு போனாலும் வந்தவனே சாப்பிட்றதா டின்னர்னு நினச்சி வச்சிருக்கா. ஸோ அதனால் 2 டைம் கொடுக்க வேணாலும் முன்னாடி லைட்டாக கொடுத்துருவேன், வந்தவனே அவளுக்கு சாப்பாடு ஊட்டிடுவேன். இப்போ August 15 அவளுக்கு ஸ்கூல் திறந்துச்சுன்னா எல்லாமே ரொட்டீன் பேக் டு ரொட்டீன் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். நானும் வந்து 8:00 அவளுக்கு எல்லாம் முடிக்கணும்னு நினைப்பானோ முடியறதில்லை. இப்போ சாப்பிட்டு இதுக்கப்புறம் உடனே படுக்க வைக்க மாட்டோம், ஒரு 1/2 hour கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ரித்திகாவை படுக்க வைப்பேன். சும்மா அவளுக்கு நான் தான் ஊட்டி விடுவேன் வச்சுக்கோங்களேன், சரி அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு நானே சாப்பிட்றேன்னா சரின்னு நானும் விட்டுட்டேன். ஏன் தப்பு தான், நான் முன்னாடியே அவளை சாப்பிட வச்சிருக்கணும் சரின்னு விட்டுட்டேன். சரி அவளை சாப்பிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் நான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். ரித்திகா வந்து அப்படியே சைடில் அவங்க ப்ரஷ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரஷ் பண்ணுறது ட்ரெஸ் மாற்றுறதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவளே நல்லாவே ப்ரஷ் பண்ணுவாள் ரித்திகா, எனக்கு அதில் வந்து ஒரு சந்தோஷம்தான். ஸோ பாஸ்கருக்கு வந்து அவருக்கும் வந்து அவர் ரொம்பலாம் சாப்பிட மாட்டார், சும்மா 2 தோசை அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு செஞ்சு வைக்கிறது பிடிக்காது, எத்தனை மணினாலும் வந்து நம்ம சூடாக கொஞ்சம் பரிமாட்டிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் சாப்பிட்டுட்டுருக்காரு. ஸோ நான் ஈவினிங் அடிக்க வச்சுட்டு போனது டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கலைஞ்சிருக்கும், ஏன்னா இந்த டைமில் அவள் விளையாடுவாள், நான் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஒரு 1/2 hour இவருக்கு வந்து சாப்பாடு போட்டுற இருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ரித்திகா வந்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கா, நான் சொன்ன மாதிரி அவளே ப்ரஷ் பண்ணிவிடுவா. நான் ஃபோன் எடுத்துகிட்டு வருது பார்த்துட்டு தான் அவள் அந்த சிரி சிரிச்சிட்ருக்கா. ஸோ அவளே நல்லா ப்ரஷ் பண்ணுவாள் ரித்திகா உள்ளே வெளியிலான விட்டு. அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான், லைக் இது இதெல்லாம் இப்போயே அவள் இண்டிபெண்ட்டாக பண்ணுறான். லைக் நைட்டு ப்ரஷ் பண்ணணுன்னு கூட அவள் ஒன்றுமே சொல்ல மாட்டான், நான் மறந்துட்டேன்னா கூட அம்மா நீ ப்ரஷ் பண்ண வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பண்ணுவாள். எனக்கு அது வரைக்கும் ஹாப்பி தான். ஸோ அவளே தான் ரித்திகா ப்ரஷ் பண்ணிவிட்டு அவள் ட்ரெஸ் அவளே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுவா, அவள் போய் படுக்க போயிடுவாள். ஆனால் படுக்க வைக்கிறதுக்கு வந்து நான் வரணும், அவளாம் வந்து தூங்க மாட்டாள். நான் வந்து ஒரு 10-15 minutes நான் போய் அவள் கூட இருந்தேன் அப்படின்னா அவள் ஸ்லீப் பண்ணிவிடுவாள். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய வேலையை ஆரம்பிப்பேன். லைக் வந்து டின்னர் சாப்பிட்டதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து ரிமைனிங்காக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். யூஸ்வலாக இந்த நைட் ஏதாவது மீந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் காலையிலக்கே எனக்கு வந்து நான் அப்படியே வச்சுப்பேன். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறம் கூட வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிடலான்னு நினச்சேன். ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளாக நிறைய வீடியோவில் கேட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணாங்க, நாங்கள் எப்படி US வந்தோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் 2 நாள்லாம் வந்தீங்கன்னு நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பெரிய ஸ்டோரியெல்லாம் இல்லை, லைக் அது அப்போ சொல்லியிருந்தா பெரிய ஸ்டோரி மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு US ப்ராஜெக்ட் முடிஞ்சு இந்தியா போகணும், திரும்ப US வர ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சடனாக வந்து அதாவது வருவோமா மாட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்தது, ஏன்னா எங்களுக்கு வீசாவே வந்து 2 மாதத்துக்கு தான் கிடச்சிது. ஸோ வருவோமா மாட்டோமா அப்படின்னு தெரிஞ்சது. ஒரு வெட்னஸ்டே ஈவினிங் போல் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தது, தேர்ஸ்டே மார்னிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. எங்களுக்கு சாட்டர்டே ஏர்லி மார்னிங் வந்து ஃப்ளைட் வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த 2 நாளில் அங்கே ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அத்தை 3 பேரும் வந்து எல்லாமே வந்து எடுத்து அனுப்புறதெல்லாம் அவங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் வெறும் திங்ஸை பேக் பண்ணிவிட்டு வரது மட்டும்தான் எங்களோட வேலையாக இருந்தது. ஸோ இதுதான், வேறு எதுவும் பெரிய ஸ்டோரியெல்லாம் இல்லை. ஸோ அது ஏதாவது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சி சரி இப்போ ஷேர் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அந்த டிஷ் வாஷர் பாட் வந்து காலையாக இருந்தது, ஸோ அது ரீஃபில் பண்ணி டிஷ் வாஷர் ஆன் பண்ணியாச்சு. அப்புறம் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு இனி போக வேண்டியதுதான். நான் அப்படியே போயிட்டு தூங்குற ஆளெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் போய் யூடியூபோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸோ ஏதோ ஒன்று பார்ப்பேன். ரீசெண்டாக வந்து கொரியன் சீரீஸ் எல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது ஏதாவது ஒன்று போட்டு கொண்டாரு பார்ப்பேன். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக தான் இருக்கும். எனக்கு எப்படி தெரியும், August 15 வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து காலையில் ஒரு 5:30 அப்படி எந்திரிக்கணும். சரி இல்லை, எப்போ நமக்கு இப்போ டைம் கிடைக்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு நான் ரிலாக்ஸாக இருக்கேன். அப்போல்லாம் நான் நைட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-10:30 தூங்கி ஆகணும், அப்போ தான் காலையில் எந்திரிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ வந்து லைக் ஈவினிங் டு நைட் ரொட்டீன் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.